அவதூறு வழக்கில் ராகுல் காந்தியின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடியான நிலையில் அவருக்கு ஆதரவாக வருகிற 12ஆம் தேதி அமைதி போராட்டம் நடைபெறும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. முன்னதாக அவதூறு வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதற்கு எதிராக குஜராத் உயர்நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி வழக்கு தொடர்ந்தார். பின்னர் இந்த வழக்கின் தீர்ப்பு நேற்று வெளியான நிலையில் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க குஜராத் உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் அக்கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கட்சியின் அனைத்து மாநில தலைவர்களுக்கும் தனித்தனியே கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் ராகுல் காந்தி தனியாக இல்லை என்றும் உண்மை மற்றும் நீதிக்கான போராட்டத்தில் கோடிக்கணக்கான காங்கிரஸ் கட்சியினரும் மக்களும் ராகுல் காந்தியுடன் உள்ளனர் என்றும் வேணுகோபால் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதனை மீண்டும் வலியுறுத்த அனைவரும் ஒன்றிணைந்து வருகிற 12ஆம் தேதி அனைத்து மாநில தலைமையகத்திற்கும் மகாத்மா காந்தி சிலைகளின் முன்பாக ஒரு நாள் அமைதி போராட்டத்தில் ஈடுபட ஏற்பாடு செய்யும்படி அவர் தன் கடிதத்தில் கேட்டுக்கொண்டார். அதேபோல் இந்த போராட்டத்தில் மூத்த தலைவர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கே சி வேணுகோபால் கேட்டுக்கொண்டுள்ளார். இது பம்பர், ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10 கோடி. நோக்கு, 10 கோடி பம்பரு எனக்கு அடிக்குமா? உங்களுக்கு பாகி இருந்தா அடிச்சிடும்.